சமூகம் சமூக தான் சாதி சண்டை இல்லாம இருக்கு இங்க உங்க அரசியலை வந்து இந்த சமூகத்துக்குள்ள பூத்து இதை தடுக்க முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும் அத காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டு காலமாக இந்த நாட்டில் எவன் மாடு மைக்கணும் முடி இப்படிலாம் அவனுங்களை அப்படியே வச்சிருக்காங்க தயவு செய்து கொடுத்தா அண்ணாமலை போன்றவர்கள் நேர்மையாக ஊழல் இல்லாம இந்த தமிழகத்தை ஆழ்வார்கள் என்று எங்களுக்கு இவங்க மக்கள் ஆட்சியே மன்னராட்சி ஆகிறார்கள் இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து வன்னியர்களுக்கும் இந்த பறையர்களுக்கும் உள்ள சண்டையை இழுத்து கண்டிப்பாக தமிழ் மக்களை கொன்ற சரித்திரமும் கச்சத்தீவு போன்ற பிரச்சனைகளை இவர்கள் வித்த சரித்திரமும் இவர்களுக்கு கை வந்த கலை வந்து இந்த வீசிகா மாநாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்க வீசிகா வந்து அந்த குழு விசிகாவில் வந்து நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நானூறு ரவுடி நானூறு ரவுடி அப்படின்னு வடிவேல சொல்கிற மாதிரிலாம் வந்து முதல்வராக ஆகிட முடியாது மக்கள் வந்து முதல்வராக ஆகக்கூடிய அளவுக்கு என்னுடைய செயல்பாட்டிலையும் நடைமுறையிலையும் நான் வந்து அதை உறுதிப்படுத்தி காட்டுவேன் அது மட்டும் இல்லை யார் யாரோ முதல்வராக ஆகிறதுக்காக கனவுலாம் காண்றாங்க ஏன் திருமாவளவன் வந்து முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து உழைக்கும் மக்களும் பொது மக்களும் வந்து நினைக்கணும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு சார் இது எப்படி எடுத்துக்கலாம் அவர் வந்து அடுத்த முறை இரண்டாயிரத்தி

என்ன ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை முதல்வர் ஆக்கவும் மாட்டான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து யாராரோ முதல்வர் கேட்குறாங்கலாம் கேட்குறாங்க அது வந்து ராமதாசையும் அன்புமணியும் குறித்தெல்லாம் சொல்லாதீங்க இந்த சமூகம் இப்போ தான் சாதி சண்டை இல்லாமல் இருக்குது நீங்கள் உங்கள் அரசியலை வந்து இந்த சமூகத்துக்குள்ளே பூத்து இளைஞர்களையும் இந்த சாதி சண்டையை இழுத்து கொலைகளை இழுத்து விடாதீங்க நீங்கள் முதல்வர் ஆனோம்னா நீங்கள் ஸ்டாலின் கூட இருக்கிறீங்க இன்றைக்கி முதலமைச்சர் கூட இருக்கிறீங்க உங்களுடைய பங்கு இருக்கு உங்களுடைய கூட்டணி இருக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அது ஒரு சர்ச்சை அதை அட்மின் போட்டு விட்டான இவர் கேட்கலையே முன்னாடி நான் கேட்கறேன்னு சொல்றாரு ரெண்டாவது அட்மின் போட்டு விட்டானா அட்மின் எடுத்துட்டேன்னு சொல்றாரு இவருக்கு முதல் ஒரு பதவி ஆசை அப்படின்னா தன்னுடைய மக்களுக்கு இது வரைக்கும் பத்து வருஷம் எம்பியா இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாரு ஏடிஎம்கே கூட இருந்திருக்காரு நீங்க இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அதை நீங்க உங்க லிஸ்ட் எடுங்க நீங்க வந்து முதல்வர்கிட்ட ரொம்ப அந்நிய ஒன்னியமா இருக்கீங்க நீங்க ஒரு துணை முதலமைச்சர் கேளுங்க நீங்க அங்க கேட்காம பொது நான் வந்து இத கேட்க இல்லாத டைம்ல துணை முதல்வர் உறுதிப்படுத்தப்பட்டாரா இன்னும் ஒரு பத்து நாள்ல வந்து அவர் திட்டவட்டமா வந்து அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தாமு அன்பரசன் அவர்கள் வந்து இன்றைய செய்தியா வெளியிட்டு இருக்காங்க கலைஞருக்கு அடுத்து அவர் இல்லாத பிறகுதான் ஸ்டாலின் வந்து முதல்வரானாரு இப்போ ஸ்டாலின் இருக்கும் போதே இவர் வந்து துணை முதல்வர் ஆயிடுறாரு ஸ்டாலின் பையன் அவர்களை பத்தி கேக்குறீங்க நீங்க இது வந்து ஜனநாயக நாடு இல்லமா அவங்களுக்கு தான் சனாதானம் ஜனநாயக நாடு சாதி மறுப்பு கொள்கையெல்லாம் அவங்க தான் பேசுவாங்க அவங்க ஈஸியாக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுக்கலாம் அவங்க குடும்ப கட்சி இது வந்து ஒரு மன்னர் பரம்பரை மக்களுக்கெல்லாம் தெரியும்ல ஏன் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆள் இல்லையா துணை முதல்வர் கொடுக்க ஏன் ஒரு எஸ்சிக்கு கொடுக்கக்கூடாதா திருமாவளவனுக்கு கொடுக்கக்கூடாதா ஆல்ரெடி நான் சொன்ன பதில் இது அவர் பையனுக்கு தான் கொடுக்கணுமா கண்டிப்பாக அவர் பையனுக்கு கொடுக்கும்போது மன்னர் ஆட்சி தானம்மா இது மக்கள் ஆட்சி இல்லையே அவர்கள் கொடுக்கலாம் அது யாரும் தடுக்க முடியாது சரிங்க சார் அடுத்து ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அப்படின்றத வந்து பாஜக வந்து அமல்படுத்தணும் சொல்லியிருக்காங்க ஆனா இன்று முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து வருவது சாத்தியமே கிடையாது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா வந்து குற்றம் சாட்டியிருக்காரு சார் இப்போ உதாரணத்துக்கு வட மாநிலங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க திருவிழாக்கள் பண்டிகைகள்லாம் அது ஒரு காலத்துல நடைபெறும் நம்மளுடைய தமிழகத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாசம் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் பண்டிகைகள்லாம் நடைபெறும் அப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து நாடு முழுவதும் அமல்டுத்துவது என்பது ஒரு சாத்தியமான விஷயம் தானா அதாவது பண்டிகை வேறு சாதி சமயம் வேறு கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் எதற்காக அப்படின்னா நீங்க இன்னைக்கு எல்லாரும் அமெரிக்காவை ஒரு எடுத்துக்காட்டாக பேசுகிறார் நான் பார்த்தேன் இன்னைக்கு தொலைக்காட்சி பார்த்தேன் பெரிய பெரிய தலைவர்கள் முறையை கொண்டு வராங்க மோடி தான் காலம்லாம் இருக்கணும்னு கொண்டு வராங்க அப்படி எல்லாம் பேசினாங்க

எல்லாரும் இந்தியனாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒரே கல்வி வேணும் அப்படின்னு எங்களுடைய பாரத பிரதமருடைய கனவு இது கண்டிப்பாக நிறைவேறும் யார் தடுத்தாலும் இதை தடுக்க முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும் ஏன்னா நீங்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் அரசியல் எடுத்தீங்கன்னா சாதி கட்டமைப்பு இன்னைக்கு இன்றைக்கி திராவிட கட்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர்களை எடுத்துக்கோங்க எத்தனை பட்டியல் மக்களுக்கு வந்து பட்டியலின மக்களுக்கு எத்தனை மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கீங்க இவங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் இவங்களுடைய அதிகாரம் பறிக்கப்படும் இந்த மன்னராட்சி ஒழிக்கப்படும் அதனால் பயப்படுறாங்க ஆகையால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக வேணும் இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்க மக்கள்லாம் மேலோங்கி வருவாங்க அதனால் அது கண்டிப்பாக வேணும் அது நடைமுறைப்படுத்துவாங்க பாஜக எங்களுடைய பாரத பிரதமருடைய கனவு கண்டிப்பாக சார் வளர்ச்சியை நோக்கி போனா சந்தோஷம் தான் சார் அடுத்து ஹரியானாவில் பாத்தீங்க அப்படின்னா பாஜக சார்புல வந்து பெண்களுக்கு ஊக்கத்தொகையா இரண்டாயிரத்து நூறு ரூபாய் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மானிய விலையில ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தரதா அறிவிச்சிருக்காங்க அதாவது இலவசங்களை எதிர்க்கக்கூடிய பாஜக அரசு இன்னைக்கு ஹரியானாவின் தேர்தலின் போது இலவச மழையை மக்கள் மீது பொழிவது சரியா அதாவது தமிழகத்துக்கும் ஹரியானாவுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பது பின்தங்கியே இருக்கு அத காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டு காலமாக இந்த நாட்டில் எவன் மாடு மைக்கணும் எவன் முடி வெட்டணும் இப்படி எல்லாம் அவனுங்களை அப்படியே வச்சிருக்காங்க அவங்க சொல்லிருக்காங்களே சார் முப்பது நாள்ல வந்து மூணு லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாங்கி கொடுத்துருவோம் வெற்றி பெற்றால் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க நீங்க இந்தியாவை எந்த அளவுக்கு முன்னேற்றிருக்கீங்க இன்னைக்கும் ஹரியானா அதுல கீழே இருக்க போய் தான் இந்த இலவசத்தை கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சமூக இலவசமே வேண்டாம் நாங்கள் சாதியிலேருந்து வெளியே போகிறாங்கிறாங்க இலவசமே வேண்டாம் இலவசம் நம்ம கடன் வாங்கி தானே கொடுக்குறோம் நமக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா போதும்ல அந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறதுனால இந்த இலவசத்தை அறிவிச்சிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை வேற பெரிய லெவலில் இங்கே மாதிரி எல்லாத்துக்கும் இருந்து கேஸிலேருந்து துணிமணியிலருந்து வீட்டு பூட்டு வரைக்கும் இங்கே இலவசமாக கொடுக்குறான் கடன் வாங்கி தான் கொடுக்குறான் எதுக்கு கடன் வாங்கி நமக்கு கொடுக்கணும் நமக்கு வேலை கொடுத்தா நம்ம வேலை செஞ்சு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்ட போகிறோம் அதனால இவங்க வந்து சொல்றதெல்லாம் பொய்யாத்தான் திராவிட கட்சிகள் சொல்றதெல்லாம் பொய் தான் இவ்வளோ நாள் ஆண்டுட்டாங்க தயவு செய்து விட்டு கொடுத்தா அண்ணாமலை போன்றவர்கள் நேர்மையாக ஊழல் இல்லாமல் இந்த தமிழகத்தை ஆழ்வார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை சரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அது வந்து விஜயிடம் இருந்து வருமா இல்ல திரு அண்ணாமலை அவர்களிடம் இருந்து வருமா சார் அண்ணாமலை நாலேஜுக்கு எல்லாம் விஜய் வர முடியாதுங்க உட்காந்து சார் அதுக்கு வந்து பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு இல்லையா அத ஒரு நம்பிக்கையா அவர் வச்சுதான் ரசிகர் அவங்க வயசு என்ன ரசிகர் என்ன ரசிகர் எத்தனை ஓட்டு போடுவான் ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு வாங்க முடியும் ரசிகர் அவர் உள்ள அவர் என்ன பண்ண போறாரு தமிழ்நாட்டுக்கு அது பேசணும்ல பேசணும் கொடிய ஆரம்பிச்சுட்ட ஒன்னு ஒன்னா நீங்க அத கொள்கையை வெளியிடுங்க அண்ணாமலை தலைவருக்கும் விஜய்க்கெல்லாம் ஏனி வச்சா கூட எட்டாது பாஜக தான் போதுமா கூட்டம் இருந்தா போதுமா நாலு வேண்டாமா தனித்துதான் போட்டிடுமா பாஜக இரண்டாயிரத்தி இருபது தனித்து போட்டிட்டா நல்லது அதாவது கூட்டணி சில கூட்டணி கட்சிகள் எங்களோட வராங்கல்ல அதனால் நாங்கள் கூட்டணி சேர்த்துட்டு போட்டிடுவோம் அண்ணாமலை தலைவர்களை முன்னிறுத்தி அவரை முதலமைச்சராக நிறுத்தி நாங்கள் போட்டிடுவோம் பிரதமர் ஆசியோடு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அவர்களோட ஆசியோடு தமிழகத்தில் ப நம்மளுடைய அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி அவர் சில யூகங்களை அடிப்படையாக வைத்து கூட்டணி சேர்த்து அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை திமுக வந்து இந்த பவள விழாவை வந்து கொண்டாடினாங்க அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்க வந்து ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடும் போதும் ஆட்சியில் இருந்தோம் இப்போ எழுபத்தி ஐந்தாவது விழா வந்து கொண்டாடுறோம் இப்பயும் ஆட்சியில் இருக்கோம் இது மட்டும் இல்ல நாங்க நூறாவது ஆண்டு விழாவும் நாங்க வந்து நிறைவா கொண்டாடுவோம் நாங்க அது வரைக்கும் ஆட்சி செய்வோம் அப்படின்னு நம்புறாரு திராவிட மாடல் தொடர் மாசர் அப்போ நூறு ஆண்டுகளுக்கு அதாவது அந்த உலகத்துல படைப்பே ஆலமரம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே மல்லாடாயிரும் ஆலமரத்தினுடைய பழமே அந்த ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அது மல்லாடாயிரும் இவர்கள் வந்து இவர்கள் யூகத்தில் சொல்கிறார்கள் அதாவது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி சார் அடுத்த இன்ப நிதியையும் முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் வருவோன்னு சொல்லுவாங்க அவங்க பாரம்பரியத்தை மன்னராட்சி போல் அவர்கள் கனவு காண்கிறார்கள் நீங்கள் நேபாளத்தில் இப்படி ஒரு பெரிய மன்னராட்சி குடும்பம்லாம் நிறைய இடத்துல மன்னர் குடும்பங்கள்லாம் இழந்து தான் அதுக்கப்புறம் மக்களாட்சி புறப்பட்டது இவங்க மக்களாட்சியே மன்னராட்சி ஆக்கிறார் அதாவது வந்து உங்களுக்கு இவங்களை சொல்ல போடணும்னா கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டை வந்து இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஆண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஆண்டு ஆண்டு காலமாக வந்து இது திமுக ஆண்டிருக்கு ஏடிஎம்கே வந்து ஒரு முப்பது வருஷமாக ஆண்டிருக்கு இந்த சமூகத்தில் இவர்களுடைய கொள்கையை சாதிகளை வைத்து அரசியல் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை தூண்டிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 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 வந்து வந்து உங்களுக்கு வன்னியர்களுக்கும் உள்ள சண்டையை இழுத்து விடுகிறார் கண்டிப்பாக சார் இன்னும் அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடை வந்து அமல்படுத்தாம இன்னமும் தடை போட்டிருக்காங்க அதாவது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் நாட்கள் வந்து நிறைவடைந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சிகளுடைய கொள்கை இது நீங்கள் வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேவரவர்கள் தேவர் சமூகத்தினருக்கும் எஸ் சி சமூக சமூகத்திற்கும் தேவேந்திர குலசமூகத்திற்கும் சண்டைகளை தூடுவார்கள் இப்போ தூண்டி இருக்கிறார்கள் திருமாவளவனை தூண்டிவிட்டு மது கொள்கையால் இந்த சமூகத்தை சண்டை போட வைக்கிறார்கள் இந்த சமூக மக்களுக்காக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் சாதி சமூக சண்டைகளை நிறுத்திவிட்டு படியுங்கள் என்று நான் மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிலையம் சார்பா கண்டிப்பா இவங்களை திருத்தவே முடியாது அவங்க ஐம்பது என் குடும்பத்துடைய சொத்து சொல்லுவாங்க தமிழ்நாடைய சொத்து சொல்லுவாங்க தமிழன் ஒருத்தனுமே தமிழ்நாடை நிம்மதியாக ஆண்ட சரித்திரம் இல்லை அதை ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் கண்டிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா திமுக வந்து தங்களுடைய திட்டங்களை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டாங்க உதாரணத்துக்கு இந்த குண்டாறு சட்ட குண்டாறு அந்த நதி இணைக்கூடிய அதெல்லாம் இன்னும் கொண்டு வரவே இல்லை அத்திக்கடவு அவினாசி திட்டம் இப்பதான் அமல்படுத்தப்பட்டது நம்ம தமிழகத்துக்கு தேவையான முக்கிய திட்டங்கள் எல்லாம் இவங்க காத்துல பறக்க விட்டுட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து என்னதான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி முக்கிய திட்டங்கள் இப்ப நீங்க காவேரி பிரச்சனைனா சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இவங்களுக்கு எடுத்துக்காட்டு ஒரே எடுத்துக்காட்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரே எடுத்துக்காட்டு கச்சத்தீவை விட்டு கொடுத்துறார் இது யாருடைய சொத்து கச்சத்தீவு இந்த நாட்டோட சொத்து இந்த சொத்தை விற்கிறார்கள் காங்கிரஸோடு சேர்ந்து ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்கிறார்கள் காங்கிரஸோடு சேர்ந்து தமிழ் மக்களை கொன்ற சரித்திரமும் கச்சத்தீவு போன்ற பிரச்சனைகளை இவர்கள் வித்த சரித்திரமும் இவர்களுக்கு கை வந்த கலை இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸி போன்றவர்கள் சொன்ன மாதிரி அதே போல் ரெண்டு கேக்கும் அப்படிதான் திராவிட கட்சிகள் ரெண்டும் பதவியேற்கும் பொழுது இந்த சமூக சண்டையும் சாதி சண்டையும் தமிழகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தாமரபரணி எடுத்துக்கோங்க ராமநாதபுரம் பரமக்குடி சூடு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது எல்லாத்திற்கும் திராவிட கட்சிகள் பொறுப்பேற்க வேண்டும் அகே அல்ல இபிஎஸ் சொன்னதில் கருத்தில் அவர் செஞ்சதையும் சொல்லி அதே மாதிரி திமுக செஞ்சதையும் சொல்லிட்டார் கண்டிப்பாக சார் சரிங்க சார் நன்றி சார் எங்களோட பல தகவல்களை வந்து பொறுமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க இத்துடன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹேஷ்